சென்னை திருவொற்றியூரில் உள்ள தனியார் பள்ளியில் வாயு கசிவு காரணமாக 30 மேற்பட்ட மாணவ மாணவியர் மயக்கமடைந்த நிலையில் பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருவொற்றியூர் கிராம தெரு எனும் பகுதியில் செயல்படும் தனியார் பள்ளியில் ஒரு சில மாணவ மாணவியருக்கு மூச்சுத் திணறல் தலை சுற்றல் ஏற்பட்டுள்ளது. 30 மேற்பட்ட மாணவ மாணவியர் மயக்கமடைந்த நிலையில் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வேதியியல் ஆய்வகத்திலிருந்து வாயு கசிவு ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் பாதுகாப்பு காரணத்திற்காக மற்ற மாணவர்களும் உடனடியாக பள்ளி வளாகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். உடனடியாக காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் பள்ளிக்கு விரைந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டனர். இதனிடையே பள்ளி வளாகத்தில் குவிந்த பெற்றோர்கள் காவல்துறையினர் மற்றும் பள்ளி நிர்வாகத்தினருடனும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கிளாஸ்லதான் இந்த பிரச்சனையே நடந்திருக்கு. நேத்து மதியானமே சொல்லியிருக்காங்க, கிளாஸ் மிஸ் வந்து இவங்க படிக்கிறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணோன்ட்டு நீங்க இந்த மாதிரி சொல்லி ஏமாத்துறீங்களா விளையாடுறீங்களான்னு சொல்லி மிஸ் வந்து பசங்களை அதட்டி உட்கார வச்சிருக்காங்க. இன்னைக்கு காலையில இருந்தே இந்த பிரச்சனை இருந்திருக்கு. இவங்க யாருமே அது பெரிய விஷயமா அதை அவங்க கன்சிடர் பண்ணவே இல்லை. அவங்க நாங்க எதிர்த்தா ஸ்கூல்ல இருந்து கூட்டு போலான்னு வரோம், அப்பதான் பசங்க இப்ப வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் தெரியும் நாங்க வந்தோம். ரயில்வே கட் தாண்டி வீடு, அவரு தாண்டி பசங்க தனியா வரா, நாங்க தான் கூட்டு போக கூட்டு வருவோம். இப்படி இவங்க சொல்லாம கிளம்ப அனுப்பிச்சு விட்டா குழந்தைங்க வந்து வண்டி போது வருது, எப்படி வருவாங்க? எதனா இவங்க போய் சொல்லுவாங்களா? வாசம் வரும்போது ஒரு மாதிரி மூச்சடை போற மாதிரி இருந்தது. அப்புறமே நாங்க எல்லாரும் மிஸ்ஸிட்ட கேட்டு கீழே வந்தோம். கீழே வந்தோன்னு நாங்க ரொம்ப நேரம் கீழே இருந்து வெயிட் பண்ணியிருந்தோம். இதனிடையே அமோனியா கசிவு ஏற்பட்டதா என ஆய்வு செய்ய தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் பள்ளி வளாகத்தில் ஆய்வு செய்து வருகின்றனர்.